நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அனைத்து வங்கிகள்ல இருந்து ஒரு முக்கியமான மாற்றம் செய்ய போறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இதனால வங்கிகளுடைய வேலை நேரம் வந்து ஏற்கனவே குறைச்சிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காலை 10 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் செயல்பட்டு வந்துச்சு. இப்போ வந்து கொரோனா பரவல் வந்து இன்னுமே அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கு. அதாவது கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கிற காரணத்தினால கொரோனா பரவலை தடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வங்கிகளுடைய வேலை நேரம் மேலும் குறைப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது காலை 9 மணிலிருந்து 11 மணி வரை மட்டுமே வங்கிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது இப்படி பண்ணலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வங்கியை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகளும் நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேலை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிலிருந்து காலை 11 மணி வரைக்கும் மட்டுமே வங்கிகள் செயல்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவசர தேவைகளுக்கு வந்து இந்த மாதிரி டைமிங் வந்து கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தும்படி வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. மேலும் வாடிக்கையாளர்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில வங்கிக்கு வருவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டுள்ளன. ஸோ வந்து நம்ம பேங்க்குடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிற டைமை விட இன்னமுமே வந்து குறைக்க போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி 10 to 2 வந்து ஒர்க்கிங் ஆகிட்டுருக்கு. இனிமே வந்து 9 to 11 வந்து வர்றதுக்கு அவங்க வந்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பேங்க் வந்து செயல்படுறதுக்கும் அவங்க வந்து ஆலோசனையில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ மக்கள் வந்து உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதில் மேலும் அப்டேட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிச்சின்னா இமீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.